வணக்கம். ஹெச்டிபி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய வகுப்பில் நம்ம 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 2 உள்ள செய்யுள் பகுதியில் பட்ட மரம் எனும் பாடலை காணவிருக்கிறோம். இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் தமிழ் ஒளி ஆவார். பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞர் தமிழ் ஒளி அவர்களின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தும் இக்கவிதை மரங்களை வளர்த்து பேணி காத்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. முதல்ல நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு பிறகு இந்த பாடலை பார்க்கலாம். கவிஞர் தமிழ் ஒளி ஆசிரியர் குறிப்பு. இவருடைய இயற்பெயர் விஜயரங்கம். இவருடைய தந்தையின் பெயர் சின்னையா அவர்கள், தாயின் பெயர் செங்கேணி அம்மாள் அவர்கள். இவருடைய காலம் 21/9/1924 டு 24/3/1965 ஆகும். கவிஞர் தமிழ் ஒளி புதுவையில் பிறந்தார். இவர் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். அவருடைய படைப்புகளை பார்க்கலாம். நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம், மேலும் விதியோ வீணையோ, கோசலகுமாரி, திருக்குறளும் கடவுளும், புத்தர் பிறந்தார் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். இதில் புத்தர் பிறந்தார் என்பது மட்டும் முற்று பெறாத காவியம் ஆகும். இவருடைய புனைப்பெயர்களை பார்க்கலாம். தமிழ் ஒளி, விஜயரங்கம் விஜயன், சி வீரா என்பன இவருடைய புனைப்பெயர்கள் ஆகும். இவருடைய இதழ் பணி பார்க்கலாம். முன்னணி, புதுமை இலக்கியம், சாட்டை போன்ற இதழ்களில் பணியாற்றினார். தமிழ் ஒளி அவர்கள் பணியாற்றினார். அடுத்தது சனயுகம் என்னும் திங்கள் இதழை தம் சொந்த முயற்சியில் நடத்தினார். நம்ம படிக்க போகிற இந்த பாடல் தமிழ் ஒளியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அதாவது பட்டமரம் என்னும் பாடல் தமிழ் ஒளியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இப்போ கொஸ்டின்ஸை பார்க்கலாம். கவிஞர் தமிழ் ஒளி அவர்களின் இயற்பெயர் என்ன என்றால் விஜயரங்கம் ஆகும். அவருடைய தந்தை மற்றும் தாயின் பெயர் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை எழுதிக்கோங்க. அவருடைய காலம் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை எழுதிக்கலாம் அல்லது இதை எழுதிக்கலாம். 1924 to 1965 அல்லது டேட் வைஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை எழுதிக்கலாம். அடுத்தது அவர் எங்கு பிறந்தார் என்றால் புதுவையில் பிறந்தார். அடுத்தது பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார் என்றால் கவிஞர் தமிழ் ஒளி ஆவார்கள். அவர் உருவாக்கின படைப்புகள் சிலவற்றை இங்கும் இருக்குது, நானும் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அவருடைய புனைப்பெயர்கள் என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் இதை எழுதிக்கோங்க. அடுத்தது அவருடைய இதழ் பணி, அதாவது அவர் எந்த இதழில் பணியாற்றினார் என்றால் முன்னணி, புதுமை இலக்கியம், சாட்டை போன்ற இதழ்களில் பணியாற்றினார். சரிங்களா. அடுத்தது சனயுகம் என்னும் திங்கள் இதழை நடத்தியவர் யார் என்றால் தமிழ் ஒளி ஆவார்கள். அல்லது தமிழ் ஒளி அவர்கள் தாமே சொந்த முயற்சியில் நடத்திய இதழின் பெயர் என்ன என்றால் சனயுகம் ஆகும். அடுத்தது பட்டமரம் என்னும் பாடல் எதில் இடம்பெற்றுள்ளது என்றால் தமிழ் ஒளியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இப்போ பாடலை பார்க்கலாம். இந்த பாடலை படித்தாலே நமக்கு ஈஸியாக பொருள் புரிஞ்சிடும். நான் உங்களுக்கு புரியிற மாதிரி பொறுமையாக படித்து காமிக்கிறேன். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரு மூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ. விசனம் என்றால் கவலை. குந்த நிழல் தர, கந்த மலர் தர, கூரை விரித்த இலை. குந்த என்றால் உட்கார, கந்த என்றால் மனம், அதாவது வாசனையுடைய மலர். குந்த நிழல் தர, கந்த மலர் தர, கூரை விரித்த இலை, வெந்து கருகிட இந்த நிறம் வர, வெம்பி குமைந்தனையோ. கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர்பட்டு கருகினையே. கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர்பட்டு கருகினையே. பட்டை எனும் உடை இற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே. பட்டை எனும் உடை இற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன், ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே.
பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும் மூடு பனித்திரை யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததுவும் ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும் கிளைமிசை என்றால் கிளைமேல் ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விழித்ததுவும் ஏடு தருங்கதையாக முடிந்தன இன்று வெறுங்கனவே ஏடு என்றால் நூல் ஏடு தருங்கதையாக முடிந்தன இன்று வெறுங்கனவே பாடலாசிரியர் தமிழ் ஒளி. அடுத்தது சொல்லும் பொருளும் பார்க்கலாம். குந்த உட்கார கந்தம் மனம் மிசை மேல் விசனம் கவலை குந்த உட்கார கந்தம் மனம் மிசை மேல் விசனம் கவலை. அடுத்தது இலக்கண குறிப்பு. வெந்து வெம்பி எய்தி வினையச்சங்கள் வெந்து வெம்பி எய்தி வினையச்சங்கள். அடுத்தது மூடு பணி வினைத்தொகை மூடு பணி மூடுகின்ற பணி மூடும் பணி என முக்காலத்துக்கு மரம் மூடு பணி வினைத்தொகை. அடுத்தது ஆடுங்கிளை பெயரெச்சத்தொடர் ஆடுங்கிளை பெயரெச்சத்தொடர். அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். இந்த பகுபத உறுப்பிலக்கணத்தை வந்து எப்படி ஈஸியாக பிரிக்கிறது அதுக்கு எப்படி ஈஸியாக பெயர் வைக்கிறது எது எது வந்து விகாரமாகும் என்பதை வந்து நான் உங்களுக்கு விரிவாக 9வது இயல் 1 உள்ள தொடர் இலக்கணத்தில் பகுதி 2 நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலனா அதை நீங்கள் பார்த்து ஈஸியாக பிரிக்க கற்றுக்கோங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணத்தில் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் பிரிக்க கற்றுக்கலாம். இப்போ பார்க்கலாம். விரித்த விரி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ விரித்த விரி என்பது பகுதி. அடுத்தது இத்து என்பது சந்தி. இந்த இத் என்பது இறந்த கால இடைநிலை. ஆ என்பது பெயரச்சு விகுதி. இங்கே பாருங்கள் 1 2 3 4 ஃபோர் டைம்ஸாக இது பிரிஞ்சிருக்கு. அதனால் வந்து இது இந்த வரிசையில் தான் வரும். பகுதி சந்தி இடைநிலை விகுதி இந்த மாதிரி தான் நம்ம வந்து பெயர் வைக்கணும். சரிங்களா? இதெல்லாம் ஈஸியான டிப்ஸ் வந்து நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். குமைந்தனை குமை ப்ளஸ் இத்து ப்ராக்கெட்டில் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அன் ப்ளஸ் ஐ குமைந்தனை. குமை என்பது பகுதி. அடுத்தது இத்து சந்தி இந்த இத்து இந்தானது விகாரம். பெரும்பாலும் பகுதியும் சந்தியும் மட்டும்தான் விகாரமாகும் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்க்கலாம். இந்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை. அடுத்தது அன் என்பது சாரியை. அடுத்தது ஐ என்பது முன்னிலை ஒருமை வினை முற்றி விகுதி. இது பாருங்கள் எத்தனை டைம் பிரிஞ்சிருக்குன்னு 1 2 3 4 5 டைம்ஸ் பிரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி 5 டைம்ஸ் பிரிஞ்சதுன்னா இந்த வரிசையிலே தான் வரும். அதாவது பகுதி சந்தி இடைநிலை சாரியை விகுதி இந்த வரிசையில் தான் நீங்கள் வந்து பெயர் வைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.